Blacksheep Cinemas in Thalaivar Thirai, powered by Manimar, associate sponsor Fantastic Jeyachandran, Velammal Hall, Chennai. பாரம்பரியமான முறையில சுவையிலும் சரி சுத்தத்திலும் சரி நம்ம ஆர்கட் மணிமார் கடல மிட்டாய் தரமான தின்பண்டங்களை வழங்கி வராங்க. 25க்கும் மேற்பட்ட பிரான்சைஸ் கிளைகள் மற்றும் சென்னை, கோவை, அந்தமான், அபுதாபி, சிங்கப்பூர், மலேசியான்னு உலக நாடுகள்ல இருக்கிற எல்லா கடைகளிலும் கிடைக்கும். ஆன்லைன் மூலமாவும் ஆர்டர் செய்யலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஆர்டர் பண்ணி ஹெல்த்தியான தின்பண்டங்களை சாப்பிட்டு மகிழுங்க. கடலை மிட்டாய் மணிமார், மணிமார்க்கு கடலை மிட்டாய். Fantastic Jeyachandran, Pallikaranai மற்றும் Jeyachandran Textiles, Ranganathan தெரு. Velammal Hall, Chennai. 800 plus capacity, 300 plus dining capacity, fully air conditioned. Reception, wedding, birthday celebration மற்றும் அனைத்து விதமான நிகழ்வுகளுக்கும் ஏற்ற இடம். Contact 9789014111. Hi everyone, welcome. Welcome to Blacksheep Cinemas. So இந்த வீடியோ நம்ம தலையரோட 2.0 படத்துல அந்த படத்தை பத்தின அன்னோன் ஃபேக்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் 2.0 வந்து என்ஜினோட சீக்வல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக சீக்வல் கிடையாது, ஸ்பிரிச்சுவல் சக்சஸராக சொல்லும் போது கன்ஃபியூசிங்காக இருக்கல. ஸோ ஸ்பிரிச்சுவல் சக்சஸர் அப்படின்னா என்னன்னா முந்தின படத்தில் இருக்க கேரக்டர்ஸ் மட்டும் இதில் ஃபாலோ ஆகும். இப்போ வசீகரன் அண்ட் சிட்டி அந்த கேரக்டர்ஸ் மட்டும் 2.0 வரும். நமக்கு ஒரு சூப்பர் பவர் வேணும். அப்போ என்ன பண்ணலான்றீங்க சிட்டி? மிச்சபடி இந்த கதையோட பிளாட் எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கும், அந்த கதையோட பிளாட் எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கும். இதை ஒரு தனி படமாகவே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஸ்பிரிச்சுவல் சக்சஸர் அப்படிம்பாங்க. ஸோ அதனால 2.0 வந்து எந்திரனோட சீக்குவல் கிடையாது, அது ஒரு ஸ்பிரிச்சுவல் சக்சஸர். ஸோ இந்த படத்தை தயாரிச்சு முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 543 கோடி ரூபாய் செலவாயிருக்கு. அண்ட் இதுதான் வந்து இந்தியாவோட மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃபிலிம். அண்ட் அது மட்டுமே இல்லாமல் ஏஷியாவோட செகண்ட் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃபிலிமாவும் இந்த படம் தான் இருக்கு. பொதுவாக டீடெயிலிங்ஸ் நிறைய இருக்க படங்களுக்கு வந்து 2D ஸ்கெட்ச்ல வந்து ஸ்டோரி போர்ட் பண்ணுறது வழக்கம். நம்ம எந்திரனோட கடைசி கிளைமேக்ஸ் பார்ட் இருக்குல்ல, அதாவது சிட்டி வந்து நிறைய ஃபார்ம் நிறைய ஷேப்ஸ்ல மாறி வரும்ல, அதுக்கு வந்து சங்கர் சார் வந்து கம்ப்ளீட்டா ஒரு 3D அனிமேஷன், அதாவது ஸ்டோரி போர்டே 3D பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் பண்ணியிருந்தாரு. 2.0 படத்துக்கு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் எல்லா சீனுமே கம்ப்ளீட்டா 3D ஸ்டோரி போர்டு, அதாவது 3D அனிமேஷனா பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதே சீனை தான் வந்து மறுபடியும் ஷூட் பண்ணி எடுத்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு படம் உருவாக்குறதுக்கான ப்ராசஸையும் டைமையும் இந்த படத்துக்கு செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ 2.0 தான் இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைமாக 3D கேமரா ஷூட் பண்ண ஒரு படம். ஸோ அதனால இதை ஒர்க் பண்ண எல்லாருக்குமே இது ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதே மாதிரி இதோட DOP நீரோஷா இருக்கா இல்லையா, அவருக்குமே ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதனால இப்போ ஸ்பாட்டில் வந்து ஒரு சீன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 3D மானிட்டரில் எல்லாருமே 3D கிளாஸ் போட்டு இந்த சீன் வந்து டாப்லேருந்து பாட்டம் வரைக்குமே எல்லாமே கரெக்டாக இருக்கு, ஆங்கிள்லாம் ப்ராப்பராக இருக்கான்னு சொல்லி கம்ப்ளீட்டாக செக் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த சீனுக்கு மூவ் ஆயிருக்காங்க. நம்ம எல்லாருமே பிடிச்ச ஹாலிவுட் ஆக்டர் அர்னால்ட் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து ஃபஸ்ட் இந்த படத்துக்கு வில்லன் ரோல் பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் கிட்டத்தட்ட 120 கோடி ரூபாய் சம்பளம் கேட்டதுனால அந்த ரோல் வந்து நம்ம அக்ஷய்குமார் போச்சு. அக்ஷய்குமாரும் படம் ஃபுல்லாக செம்மையாக மாட்டிருப்பார். அந்த ராஜாலி கெட்டப்லாம் இருக்குல்ல, அந்த கெட்டப் போறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் செலவாயிருக்கு. ஸோ ஹாலிவுட்ல அவதார், பேட்மேன், சூப்பர்மேன், டிரான்ஸ்ஃபார்மர் இந்த படங்களுக்குலாம் ஒர்க் பண்ண மேக்கப் அண்ட் காஸ்டியூம் டீம் இருக்குல்ல, அதுதான் நம்ம 2.0 படத்துக்கும் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ 2.0 வந்து நிறைய ஷார்ட்ஸ் வந்து ஸ்மார்ட் போன் பேஸ் பண்ணியே வரும். அதனால கிட்டத்தட்ட 100,000 டம்மி ஸ்மார்ட் போன்ஸ் வந்து இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 15 VFX கம்பெனி சேர்ந்து 1000+ VFX ஷார்ட் வந்து ரெடி பண்ணி இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2.0 கிளைமேக்ஸ் ஃபைட் இருக்குல்ல, இது வந்து நியூ டெல்லியில் இருக்க ஜவஹர்லால் நேரு ஃபுட்பால் ஸ்டேடியம் இதெல்லாம் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து சென்னை எஃப்சி அண்ட் மும்பை சிட்டி எஃப்சி இந்த ரெண்டு டீம் தான் விளாட மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த கேம் இடையில தான் வில்லன் என்ட்ரி ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி சிமிலர் சீன் தான் நம்ம கிறிஸ்டோபர் நோலன் எடுத்த த டார்க் நைட் ரைசஸ் அப்படிங்கிற படத்திலே வரும். ஸோ அதுலேயே வந்து ஒரு அமெரிக்கன் ஃபுட்பால் கேம் விளாண்டுருப்பாங்க, அந்த ரெண்டு டீம் விளாண்டுருக்க இடையில தான் வந்து அதுலேயே வில்லன் என்ட்ரி ஆவார். ஸோ இந்த படத்தோட டோட்டல் ரன் டைம் வந்து 148 மினிட்ஸ். அண்ட் இதுதான் வந்து சங்கர் சாரோட ஷார்டஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம். ஸோ 2.0 படத்தை வந்து நீங்க நிறைய வாட்டி தியேட்டர்ல பார்த்திருப்பீங்க, டிவிலையும் பார்த்திருப்பீங்க. இப்போ இந்த அன்னோன் ஃபேக்ட்ஸோட புதுசாக பார்க்கணும் அப்படின்னா தலைவர் திரைக்கு வந்துருங்க.